ராகமும் தாளமும் இணையப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு சொல்லுங்க சார், யார் நீங்க? அவருடைய புருஷன். அவளுடைய மகளுக்கு தகப்ப இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா பேசி பார்க்கலாம். பேச வேண்டியது என்னோடதான், அவங்களோட. என்னங்க? ஒண்ணு இல்ல, பூஜை வேலையில கரடி. யாரு? யாரோ பிச்சைக்காரன். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம பேசுறதை யாருமே கேட்க கூடாது, அதுக்கு தான் இங்க கொண்டு வந்தேன் உன்னை. இப்ப சொல்லு, யார் நீ? பைரவி எனக்கு விருந்தானா? ரஞ்சனி என்னால உருவானா? நிறுத்தராவரா ஆளாவனைய, காலம் கடந்து இப்ப எதுக்காக வந்து சேர்ந்தேன்? பழைய உறவை ஊர்ஜிதப்படுத்திக்க வந்தியா, இல்ல இப்ப வசதியோட இருக்கிற பைரவி கிட்ட பணம் காசு பறிக்கலாம்னு வந்தியா? ரெண்டுமே நடக்காது, சீவிடுவேன் தலைய. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். என்ன திடீர் ஞானோதயம்? கொஞ்ச நாள்ல சாக போறேன், அதனால. ஆண்டவனே நேரம் வந்து சொன்னாரா? இல்ல, டாக்டர் சொன்னார். எனக்கு பிளட் கேன்சர். நீ அவங்களை சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீ யார் தம்பி? நிச்சயமா உன் தம்பி இல்ல, நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வர போறவன், வாழ்வு கொடுக்க போற புருஷன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. ஓ, கல்யாணத்துக்கு பைரவி சம்மதிச்சிட்டாளா? வை நாட். கல்யாண பத்திரிகையை காட்டணுமா, ஆதாரமா? ஆனா நீதான் அவங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள். பிறந்த நாள் அவகிட்டே கேட்பான், அப்ப கிடைக்கும் ஆதாரம். ஆனா சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட, இதை விட அதிக விஷம் உள்ளவனா இருப்ப. பைரவி இப்போ உண்மையிலே சந்தோஷமா இருக்காளா? முட்டாள், வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலேயே பாரு, அப்ப புரிஞ்சுக்குவேன். ஆனா சத்தியமா என்னை திரைப்படுத்திக்க மாட்டேன். பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால நான் அதை நினைச்சு பாக்குறது இல்ல. அதெல்லாம் கடந்த காலம்.
நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஆமா. மறக்க சொல்லுங்க. ஆமா, திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா. மறக்க மறக்க சொல்லுங்க. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? கேட்ட, பார்த்த, புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு என் பாராட்டு, உன் மனைவிக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரே ஒரு வேண்டுகோள், மன்னிப்பு கேட்க நான் தேடி வந்த விஷயத்த எப்பாவது அவகிட்ட சொல்லிட்டு. நான் செத்தப்புறம்தான். நீ இப்ப எங்க தங்கியிருக்க? எங்கெல்லாம் பேவியோட சந்தோஷமா காலம் கழிச்சேனோ அங்கெல்லாம் தான் தங்கியிருக்கேன். பீச் மணல், புல்துறைகள், பார்க் பெஞ்சஸ். இனிமே அங்கெல்லாம் உன்னை நான் தங்க விட மாட்டேன். ஏன்? நீ யுவர் ஜென்டில்மேன். இப்பதான் பிரமாதமா இருக்கு, 10 வயசு குறைச்சு காட்டுது. ஓஹோ, வெள்ளெழுத்து கண்ணாடி போட்டா தான் வாலிபமா தெரியும் போட்டுருக்கு. எழுத்து சரியா தெரியுதான்னு ஒரு புத்தகத்தை புரட்டி பாருங்க. எழுத்து நல்லா தெரியுதா? எல்லாமே நல்லா தெரியுது. இந்த கேன்சர் இருக்கு. ஹலோ, இருக்கலா? இந்த கேன்சர் இருக்கு, பொம்பளைங்க பேசுற வம்பு மாதிரி கப கப கபான்னு பரவிட்டே இருக்கும். அதுலயும் இந்த பிளட் கேன்சர் இருக்கு, இட் இஸ் ஸ்டில் ஃபாஸ்டர். உங்களுக்கு நம்ம சச்சின் தெரியுமோ? மலையாளத்துக்கு சச்சின் சார். அவர் நடிச்ச படம் பார்த்தது இல்ல? கரைகாணா கடல், வாழ்வே மாயம், ஓடையில் நின்னும், செம்மீன். செம்மீன் பார்த்தது இல்ல? மேட்ரி உடவா பார்த்தது இல்ல? உங்களுக்கு கேன்சர் வரலாம், நீங்க இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன ஆர்டிஸ்டார் அந்த சத்தியம்? ஆனா ஒண்ணு, அவருக்கும் இதே பிளட் கேன்சர் தான். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், கிரேட் மேன், அவனுக்கு தான் இந்த பிளட் கேன்சரே வருது. உங்களுக்கு எப்படி வந்துச்சு? டாக்டர் நிறையா வைத்திய பார்க்க வைக்கிறப்பா நீ. நான் என்ன வெட்டித்தரமாவை பேசிட்டு இருக்கேன், அவரைத்தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். சார வேணா கடை, நான் அதாவது பேசுறேன்னா. நான் சொன்னதெல்லாம் கவனத்தில் இருக்குல்ல. மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, அதை தடுத்து நிறுத்த நம்மால முடியாது. என்ன கொஞ்சம் தள்ளி போடலாம், எந்த அவசரம்? இருந்துட்டே போறது வருத்தமா? அனுபவங்கள் பாதித்தவை. அதான் சத்யன் சார் ஆக்ட் பண்ண கடைசி படம், நீங்களும் பார்த்து வைங்களேன். உங்களுக்கு அதுவே கடைசி படமா இருக்கட்டும். கூட்டியா இல்லையா? ஒரு பயம் தானப்பா. பாண்டியர், இனிமே நீ இங்கதான் தங்கணும். டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. உன்னை பார்த்துக்கு ஒரு ஆள் போட்டு. தம்பி, தம்பி, எதுக்காக என் மேல விளம்பு கட்ட? ஒரு காலத்துல பைரவியால காதலிக்கப்பட்டவங்க மனித தன்மதா. யுவர் எ ஜென்டில்மேன். பைரவி அம்மா பார்க்கணும், அவங்க வீடு தானே? இன்னும்
சும்மா ரெடியால நம்ம என்ன பாட்டு கச்சேரிக்கு போறோம் அஞ்சு கீர்த்தனைக்கு ரெண்டு கேட்டாலும் போதும் நினைக்கிறேன் சினிமாவுக்கு போறோம் எனக்கு சோப்பு விளம்பரத்துல இருந்து சுப வரையில பாத்தாகணும் ஆமா அம்மா பக்கம் யாராவது வந்திருக்காங்களா இல்லன்னு சொல்லுப்பா பிரசனா யாராவது கச்சேரி விஷயமா பேச வந்திருப்பாங்க இருக்கு சொல்லுத வர இருந்து சொல்லுப்பா அந்த போட்டோ எடுக்கிற பையன் யாரு கல்யாணம் ஆயிடுச்சா இனிமேதான் நடக்க போகுதா லக்ஷ்மி யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்ன எங்க கச்சேரி பிக்ஸ் பண்ண வந்தவங்களை காணும் நேரம் ஆயிடுச்சுன்னு ஹால பிக்ஸ் பண்ண போயிருப்பாங்க